தொலைக்காட்சி வணக்கம் தெய்வ திரு பகுதியில் உங்கள் அனைவரையும் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நந்தி கல்யாண வைபவத்தை கேட்டா முந்தி கொண்டு திருமணம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாம் ரொம்பவே அற்புதமாக பெருமானின் திருமண வைபவத்தை நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம் திருவையாற்றில் அவர் வளர்ந்தால் திருவையாற்றில் அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப்பட்டது அங்கிருந்து திருவையாற்று இறைவனும் இறைவியுமே அந்த நந்தியம் பெருமானின் பெற்றோர்களாக வருகிறார்கள் அந்த இடத்துல எதிர்கொண்டு சம்பந்தி விட்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமழப்பாடி இறைவன் இறைவி இப்படியா இருக்கிற ஒரு இறைவனும் இறைவியுமே இந்த இடத்துலயும் சம்பந்தி விடா இருக்காங்க அங்கேயுமே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமண வைபவம் தான் நந்தியம் நந்தியம்பெருமானுடைய திருமணம் நந்தியம் பெருமான் அந்த வாகனத்துல பார்த்தாலே பாத்தீங்கன்னா எந்த அளவு கருட சேவை என்பது திருமால் கோயில்களில் ரொம்ப விசேஷமான வாகனமோ அது மாதிரி இந்த அதிகார நந்தியின் மீது சிவபெருமான் வருவது பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு வாகனம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுதை சிற்பமாக இருக்கும் இந்த நந்தியம் பெருமானுடைய வாகனங்கள் சில கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் வெள்ளியினால் இருக்கும் பொதுவா அம்பிகையினுடைய வாகனங்கள்லாம் பொதுவாக தங்கத்திலும் இறைவனுடைய வாகனங்கள் வெள்ளியிலும் பொதுவா பெரும்பாலும் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா வெள்ளியில் இருக்கும் அதிகார நந்தி நிறைய கோயில்களில் பிரசித்தி பெற்றவை குறிப்பாக மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் சர்வ அதாவது சாமுந்திரிகா லக்ஷணத்தோடு இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு அதிகார நந்தி கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலையில் உள்ளது இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லாரும் இறைவனை வணங்கி இறைவனுக்கு பரிசாக வீர கண்டாமணி அப்படின்ற ஒரு சிலம்பத்தை கொடுக்கிறார்கள் இறைவன் அதை மனம் உவந்து யாருக்கு கொடுக்கிறாராம் நமக்கு கிடைச்ச ஏதாவது பரிசு பொருளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல நம்ம ரொம்பவே ஆனந்தம் கொள்வோம் இல்லையா அப்படி சிவபெருமான் ரொம்பவே ஆனந்தம் கொண்டு தனக்கு மிகவும் பிடித்த வளர்ப்பு குழந்தையா இருக்கிற அந்த அதிகார நந்திக்கு கொடுக்கிறாரா அதனால அதிகார நந்தியினுடைய காலில் பார்த்தீங்கன்னா வீரகண்டாமணி அப்படின்னு சிவன் அணிந்து கொள்ளும் அந்த சிவனுக்கு ஒப்பாக இருக்கும் கைகூப்பி வணங்கும் ஒரு தெய்வமாக நந்தியம்பெருமான் இருக்கின்றார் நந்தியம்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுதே பொறுமைக்கு அவர் ஒரு வழிகாட்டி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிகார தோரணையோட தான் இருக்கணுமான கிடையாது தலைமையில் இருப்பவர்களுக்கு பொறுமை என்பது ஒரு அவசியமான பண்பு தான் பார்த்தீங்கன்னா காளை மாடை வைத்துக்கொண்டு தான் அந்த காலத்தில் நில நிலத்தை உழுதார்கள் இப்போ தான் டிராக்டர்லாம் வந்துடுச்சு ஆனா நிறைய வயல்கள் அன்று நான் சாப்பிட்ட ஒவ்வொரு அரிசியும் பார்த்தீர்கள் என்றால் காளை மாட்டால் உழுத பயிரிலிருந்து வந்தது இப்படி பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக காளை மாடு என்பதும் பெருமானுடைய ஒரு அற்புதமான குறியீடு அந்த நந்தியம்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது பசு காளை இந்த இனம் இல்லையா அதனாலதான் பிரதோஷ காலங்களில் இந்த நந்தியினுடைய வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு அந்த சமயங்களில் கோயில்களில் இருக்கும் பசுவிற்கும் காளைக்கும் நாம் அகத்தி கீரை என்பதை கொடுத்தால் நம்முடைய பல ஜென்மத்து பாவங்கள் குறையும் அப்ப பசுவிற்கு செய்யப்படும் தானம் அது மட்டும் முன்னாடி முன்னாடியெல்லாம் பசுக்களையே அரசர்கள் தானமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் பசுவை கொடுக்கிற ஒரு தானம்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு தானம் இந்த காலத்துல பசுவை தானமா கொடுக்க முடியுமானா பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் பசும்பால் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பெரியவே சவாலான ஒரு விஷயமா இருக்கு ஆனா பசுவிற்கு தானம் கொடுக்கலாமா கொடுக்க முடியும் நம்மால் வெள்ளம் கொடுக்க முடியும் அகத்தி கீரை வாழைப்பழம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கான முன் ஜென்ம வினைகளை தீர்க்கும் அவை அனைத்தும் நந்தியம் பெருமானுடைய ஸ்வரூபம் சரி இப்ப இந்த திருமண வைபவத்திற்கு வரலாம் இந்த பெருமானுடைய தாயாராக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா தர்ம சம்வர்தனி அறம் வளர்த்த நாயகி அப்படின்ற நாமத்தோடு இருக்கும் இறைவி யார் அவள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர வேண்டும் வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே தான் எனும் அகந்தை தலைக்கு ஏராது தாழ்ந்த என் நிலையிலும் தர்மமு மாறாது தான் எனும் அகந்தை தலைக்கு ஏராது தாழ்ந்த தர்மமும் அப்படிப்பட்ட தர்மமே மாறாத திரு ஐயாற்றில் இருக்கும் அம்பிகை அவள் பார்த்தீர்கள் என்றால் எந்த இடத்திலும் அறம் என்பதை மாறாமல் அவர் அவள் காக்கிறாளாம் அதனால அவளுக்கு அறம் வளர்த்த நாயகி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பெயர் அவளுக்கு உண்டு அறம் வளர்க்கும் அம்மா தர்மசம் வர்த்தினி அந்த அம்பிகையே அம்மாவா வரலாம் இப்படி ஒரு ரொம்ப நல்ல அம்மா ரொம்ப நல்ல அப்பாவால வளர்த்தெடுத்த குழந்தை மீக்காப்பாளனாக தலைவனாக இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆற்றல் பெற்றிருப்பான் அந்த குழந்தையும் குதிரை மீது ஏறி வருகிறாரான் நந்தியம் பெருமாள் அதுல பாருங்க வெள்ளி ஜரிகை கொண்ட தலைபாகையெல்லாம் அன்னைக்கு நந்தியம்பெருமானுக்கு அந்த கோயிலில் கட்டுவாங்க இன்றளவும் பங்குனி மாதத்தில் இந்த வைபவம் நடைபெறுகிறது அந்த வெள்ளி ஜரிகையெல்லாம் தலைமையில் கட்டிக்கொண்டு குதிரை மீது அமர்ந்து கொண்டு மாப்பிள்ளையாக கையில் செங்கோல் கொண்டு நந்திகேஸ்வரர் அப்படின்ற பட்டத்தோடு சிலாத முனிவரோடு நந்தியம்பெருமான் எங்கிருந்து திருவையாற்றிலிருந்து புறப்படுவாராம் அவரோட யார் வரப்போறாங்க போறாங்க அம்மா அப்பாவா ஐயா அப்புறம் தர்மசம்பர்தனி அரம்பலர்த்த நாயகம் அவர்கள் இருவரும் வெட்டி வேறினால் ஆன ஒரு பல்லக்கில் வருவார்களாம் ஏன் வெட்டி வேர் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த பானையில் இருக்கும் நீரில் வெட்டிவேர் போட்டு அவர்கள் குடிப்பார்கள் அது பார்த்தீங்கன்னா அவ்வளவு இந்த காலத்துல இருக்கும் குளிர் சாதன வசதி படைத்த அந்த பெட்டியில் இருக்கும் நீரை காட்டிலும் அது அவ்வளோ ஒரு தித்திப்பாக குளிர்பான ஒரு அழகான ஒரு பானமாக இருக்கும் இன்னும் கேட்டால் நமக்கு அந்த குளிர் குளிர்சாதன பெட்டியில் இருக்கிற தண்ணியை விட வெட்டி வேர் போட்ட பானையிலிருந்து நாம் அருந்தும் தண்ணீர் என்பது நமக்கு ரொம்பமே ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்ப வெட்டி அப்படின்றது என்னன்னா அந்த காலத்துல ஒரு ஏசி அதாவது ஒரு கூலண்டா இருந்திருக்கு நீங்க வேணா பாருங்க அந்த காலத்துல ஒவ்வொரு உற்சவங்கள் ஒவ்வொரு வைபவங்களும் நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுது வகுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைக்காலத்தை ஒட்டி அவர்கள் வைக்கவில்லை மாசி பங்குனி சித்திரை வைகாசி இப்படி இந்த நான்கு மாதங்களில்தான் பெரும்பாலான திருக்கோயில்களில் நடைபெறும் திருவிழாக்கள் அமைந்திருக்கின்றன இதற்கான காரணம் அந்த காலங்களில் மழை கிடையாது பகல் நேரம் அதாவது இன்னைக்கு யூஎஸ் மாதிரி இருக்கிற பல நாடுகளிலும் அன்றே நம்முடைய சான்றோர்கள் யோசித்து எந்த சமயத்தில் பகல் பொழுது வெயில் காலத்தில் நீண்டிருக்கும் அந்த சமயத்தில் உற்சவங்கள் வைத்தால் மழை இருக்காது நிலவொளி இருக்கும் பகல் நேரமும் நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல வெயில் ரொம்ப இருக்கிறதுனால அந்த காலத்தில் மோர் கொடுக்கும் ஒரு அற்புத தர்ம சிந்தனைகளும் அன்னதாக ஏற்படுத்திருக்கிறார்கள் யாரு நம்முடைய முன்னோர்கள் அன்னைக்கும் பாருங்க அம்பிகையும் இறைவனும் எவ்வளவு தூரம் பயணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவையாற்றிலிருந்து திருமழப்பாடிக்கு ஒரு பதினஞ்சுல பதினாறு கிலோமீட்டர் பயணிக்கணும் அவர்களும் ஒரு குளிர்சாதன வசதியிலே தானே ஏசி கார்லாம் மாதிரி அந்த வெட்டி வேர் கொண்ட ஒரு பல்லக்கில் அம்பிகையும் இறைவனோடு இந்த நந்தியம்பெருமான் மாப்பிள்ளையாக வர இவர்களும் தொடருவார்களாம் இந்த ஒரு அற்புதமான திருமண வைபவத்தை நாம் நாளைய தினம் நிறைவு செய்வோம் என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பல்